வணக்கம் மாணவர்களே, குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஓகே, ரைட். கடந்த வகுப்பு, கடந்த வாரம் சில தொழில்நுட்ப கோளாறு காரணமாக வகுப்பு நடைபெறவில்லை. நீங்கெல்லாம் வந்து சென்றிருப்பீர்கள்னு நினைக்கிறேன். இருந்தாலும் தகவல் தந்திருந்தனான் அது எல்லோருக்கும் கிடைச்சதோ தெரியல. இருந்தாலும் அதற்கு முதலாவது ஒரு சில வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய வகுப்பை நாங்கள் ஆரம்பிக்க இருக்கிறோம். இது எங்களுடைய தொடர்புகளை பார்த்தீங்கன்னா மூன்றாவது வகுப்பு. வழங்கு போல அதே மாதிரிதான் 15 வினாக்களை பார்க்க போறோம். வழமையான நான் சொல்வதை போலவே உங்களோட மைக்குகளை மியூட்ல வச்சு கொள்ளுங்க. உடையளிக்கிற சந்தர்ப்பம் வருகின்ற பொழுது நீங்க மைக்குகளை ஆன் பண்ணி நீங்க பேசலாம். அந்த வகையில சாதாரண தர பரீட்சைக்குரிய ஒவ்வொரு வினாக்களை, சாதாரண தர பரீட்சைக்கு வரக்கூடிய மாதிரி வினாக்களுடைய தொகுப்பை நாங்கள் வினாத்தாள் கலந்துரையாடல்கள் போல, வினாத்தாள்கள் மீட்டல் போல நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். வந்த வகையில இன்றைய மூன்றாவது நாள் வகுப்பு, இந்த வகுப்பில நாங்கள் இன்னும் ஒரு 15 வினாக்களை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இந்த ஒரு மணி தியாலத்துல நாங்கள் இந்த பார்க்கிற வினாக்கள் நேரடியாக நான் பாடத்துக்குள்ள செல்லுவோம். இப்ப இன்றைய நாள் நாங்கள் பார்க்க இருக்கிறது அந்த மூன்றாவது தொடர்ல முதலாவது வினா. உம்பர்தரு என்கின்ற திருப்புகழ் பாடலின் அருணகிரிநாதர் யாரை துதிக்கின்றார்? உம்பர்தரு என்று சொல்லி வருகின்ற இந்த திருப்புகழ் பாடல்ல அருணகிரிநாதர் யாரை துதிக்கின்றார்? பொதுவாக உங்களுக்கு தெரியும், அருணகிரிநாதருடைய திருப்புகழ் பாடல்கள் எல்லாம் முருகப்பெருமான் மீது பாடப்பட்டவை. அருணகிரிநாதர் முருகப்பெருமான் மீது பாடிய பாடல்கள் தான் திருப்புகழ் பாடல்கள் என்று சொல்லி சொல்றோம். அப்ப இதுலயே உங்களுக்கு தெரிய வேண்டும், திருப்புகளோடு சேர்த்து முருகப்பெருமான் பாடிய இனிய பாடல்கள் இருக்கிறது இல்லையா. முருகப்பெருமான் அருணகிரிநாதர் வந்து முருகப்பெருமான் மீது பக்தி கொண்டு பாடிய பாடல்கள் திருப்புகழ், கந்தரலங்காரம், கந்தரன் ஊதி, வேல் விருத்தம், மயில் விருத்தம். நாங்க கடந்த வகுப்புலையும் பாத்துறாங்க, கடந்த வகுப்புலையும் பாத்துறாங்க இந்த திருப்புகள் தொடர்பான பாடல். அதுலேயும் உங்களோட பாடல் நூல்ல வந்து ஒரு நூல் பிள்ளையாக தரப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாங்கள் அதையும் சொல்லியிருந்தோம். வேல் வகுப்பு என்று தரப்பட்டிருக்கு, அது மிக திருவகுப்பு என்று தரப்படும் சொல்லி தான் சொன்னாங்க. இப்ப இல்ல, இந்த திருப்புகள் பாடல்கள்ல கும்பர்தர் என்று தொடங்குகின்ற இந்த திருப்புகள் பாடல்ல அருணகிரிநாதர் யாரை துதித்து போற்றுகின்றார்? பொதுவா சொல்லியிருக்கேன், பொதுவா அருணகிரிநாதருடைய திருப்புகள் பாடல்கள் முருகப்பெருமானை தான் போற்றி புகழ்ந்து பாடுவது. ஆனால் சில பாடல்களில் அவர் வேறு வேறு கடவுளர்களையும் போற்றி இருக்கின்றார், வேறு வேறு கடவுளர்களையும். அந்த வகையில இந்த பாடல் யாரை போற்றுகின்றார்? யாராவது விடை கூறக்கூடியவர்கள்? சிவபெருமான், விநாயகர். ஓ, நான் சொன்னேன் பண்ணுங்க, சொல்றவங்க மட்டும் சொல்லுங்க, நான் சொல்றாக்களை மட்டும் சொல்லுங்க. என்னோட எல்லாரும் சொன்னீங்கன்னா ஒரே நேரத்துல யார் கதைக்கிறேன்னு தெரியா போகும், விட சொல்ல முடியாமல் இருக்கும். ரைட், ரெண்டு விடை வந்திருக்கு. ஒன்று சிவபெருமான் என்று சொல்லியிருக்கிறீங்க, விநாயகர் என்று சொல்லியிருக்கிறீங்க. சரியான விடை என்று சொல்லி பாத்தீங்கன்னா விநாயகர். அப்ப இதுல என்ன வாய்ஸ் கிளியர் இல்லை என்று சொல்லி ஒரு மெசேஜ் வந்திருக்கு. எல்லாருக்கும் கேட்கு தானே, வாய்ஸ் கிளியரா இருக்குன்றாங்களோ ஒரு ரைஸ் ஹேண்ட் பண்ணுங்க. அப்படியே வாய்ஸ் கிளியரா இருக்குன்னா ரைஸ் ஹேண்ட் பண்ணுங்க. வாய்ஸ் கிளியரா இருக்குதுன்னு சொன்னா ஓகே, ரைட். அப்ப நான் நினைக்கிறேன் வாய்ஸ் கிளியர் இல்லைன்னு சொன்னா உங்களோட சைட்ல ஏதோ கனெக்ஷன் பிரச்சனையா இருக்கணும். ஓகே, தேங்க்யூ. கனெக்ஷன் பிரச்சனையா இருக்கணும். சோ டில்ஷான் கொஞ்சம் உங்களோட சைட் பாருங்க, மழை பெய்தா இருக்கும் அல்லது வேறு ஏதும் பிரச்சனையா இருக்கும், ஒருக்கா செக் பண்ணி கொள்ளுங்க டில்ஷான். ஓகே, ரைட், ஓகே. அப்ப சரியான விட பாத்தீங்கன்னா விநாயகர். இந்த பாடல்ல வந்து இவர் விநாயகரை போட்டி புகழ்ந்து பாடுறாங்க. நாங்க எந்த கேள்விகள் இப்படி வருகின்ற பொழுது என்ன செய்திருக்கோம்னா, மயக்கத்தினால் என்ன செய்வோம், உடனடியாக நாங்கள் விடையை கொடுத்து விடுகின்றோம். முருகன் என்று சொல்லி என்ன திருப்புகள்ல முருகப்பெருமானை புகழ்ந்து பாடினார் தெரியும். அப்ப அதனால உடனடியாக திருப்புகள் என்று கொடுத்துருவோம். அப்ப விடையில நாங்க தெளிவாக இருக்கணும், சரியாக வாசிக்க வேண்டும். வினாவினுடைய முழுமையான பகுதிகளையும் வாசிக்கும், தயவு செய்து வினாவின் முழுமையான பகுதிகளையும் வாசிங்க. அப்பதான் உங்களுக்கு சரியான துளங்கல்கள் கிடைக்கும், சரியான விடைகள் கிடைக்கும், சரியான புள்ளிகளும் உங்களுக்கு கிடைக்கும். அப்ப இந்த வினா உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. அப்ப விநாயக பெருமானையும் அருணகிரிநாதர் புகழ்ந்து பாடுகின்ற சந்தர்ப்பங்களும் இருக்கிறது என்பதை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள்.
இப்ப இரண்டாவது வினாவுக்கு நாங்க போகிறோம். திருநீற்றினை அணிகின்ற இரண்டு முறைகளும் எவை? திருநீற்றினை அணிகின்ற இரண்டு முறை பொதுவாக உங்களுக்கு தெரியும். விபூதியை வந்து நாங்கள் இரண்டு முறைகளிலே அணிவோம். இது பொதுவாக எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வினாவைத்தான் இருக்கும். விபூதியை வந்து நாங்கள் பொதுவாக இரண்டு முறைகளிலே நாங்கள் அணிந்து கொள்வோம். அந்த ரெண்டு முறைகளும் எவை என்று சொல்லி கேட்டிருக்கிறது. இப்படி கேட்கின்ற பொழுது, இந்த ரெண்டு முறைகளும் எவை என்று கேட்கின்ற பொழுது, உங்களால் முடிந்தால் அந்த முறைகளுடைய பெயரை சொல்வதோடு விளக்கத்தையும் சொல்லுங்கள். அது இன்னும் சிறப்பாக இருக்கும். ஓ, ஜதுனன் சொல்லுங்கள். ஓ, சரியான விடை. உத்தூலனம், திரிகுண்டரம் என்று ரெண்டு முறையில நாங்கள் விபூதி அணிவோம். உத்தூலனம் என்றா என்ன, திரிகுண்டரம் என்றா என்ன? உத்தூலனம் என்றா என்ன, திரிகுண்டரம் என்றா என்ன? கேரத் கேரத் செவன் சொல்லுங்க. உத்தூலனம் என்றா வலது பெருவிரலை கொண்டு நெத்தியில் பரவி பூசுவது உத்தூலனம். திரிகுண்டரம் என்றா நடு மூன்று விரல்களால் நெத்தியில் பட்டையாக பூசுவது திரிகுண்டரம். ஓகே, ரைட், குட். ஓகே, ரைட். இப்ப இதுல இன்னொரு விஷயத்தை கவனிக்கிறீர்கள், இந்த உத்தூலனமாக பூசுதல் திரிகுண்டரமாக பூசுதல் என்று நாங்க ரெண்டு விஷயம் பாக்குறோம் சொன்னீங்க. ஏன்னா உத்தூலனம் என்றால் பெருவிரலாலே, வலது வகை பெருவிரலாலே பரவி பூசுதல். திரிகுண்டரம் என்று சொல்றது நடு மூன்று விரல்களாலும் விபூதியை நீரில் குளைத்து மூன்று குறியாக பட்டை போடுதல் என்று சொல்லுவாங்க. மூன்று குறியாக தரித்தல். அப்ப இதுலயும் ஒரு விசேஷம் இருக்குண்டா. அப்ப யார் உத்தூலன முறையில விபூதி பூசுறது, யார் திரிகுண்டர முறையில விபூதி பூசுவது என்று ஒரு பிரச்சனை வரும். அப்ப இது ஒரு சந்தேகமாக வரும் அவங்களுக்கு. உத்தூலனமாக யார் பூசுவார்கள், திரிகுண்டரமாக யார் பூசுவார்கள் என்று பாத்தீங்கன்னா, திருச்சை பெற்றவர்கள் மாத்திரம்தான் திரிகுண்டரமாக விபூதி அணிய வேண்டும். சரியா? திருச்சை பெற்றவர்கள் திரிகுண்டரமாக விபூதி, அதாவது விபூதியை நீரிலே குளைத்து அணியக்கூடியவர்கள் திருச்சை பெற்றவர்கள். அப்ப திருச்சை பெறாதவர்கள், சாதாரணமாக இருப்பவர்கள் உத்தூலனமாக விபூதியை அணிந்து கொள்ளுதல் என்று சொன்னாங்க. அதாவது இந்த மூன்று குறிகளாக, இந்த மூன்று குறிகளும் எங்களிடம் இருக்கக்கூடிய மும்மலங்களையும் வழிகாட்டி எங்களை முத்திக்குரிய அடையாளமாக, எங்களை முத்தி அடைவதற்குரிய வழிகாட்டுகின்ற அடையாளமாக தரும். அப்ப திருச்சை பெற்றவர்களுக்கு தான் இந்த அடையாளங்கள் வாய்க்க வேண்டும். ஆகையினால்தான் திருச்சை பெற்றவர்கள் திரிமுண்டலமாக அணிய வேண்டும் என்று சொல்லியும், ஏனையவர்கள் உத்தூரணமாக விபூதி அணிய வேண்டும் என்று சொல்லியும் சொல்லப்படும். இப்ப திருச்சயம் என்று சொன்னார்களே, கட்டாயம் சைவ சமயத்தவர்கள் என்று சொன்னால் அதற்குரிய ஆதாரமே திருச்சி. சைவ சமயிகள் என்று சொல்றது, நாங்கள் எதை கொண்டு நாங்கள் சைவ சமயிகள் என்று சொல்றோம்? விபூதி அணிவதால் மட்டும் சைவ சமயியாண்டா கிடையாது. கோயிலுக்கு போறதால மட்டும் சைவ சமயியாண்டா கிடையாது. விரதம் இருக்கிறதால மட்டும் சைவ சமயியாண்டாலும் இல்லை. அப்போ நாங்கள் சைவ சமயத்தவர்கள் என்பதற்குரிய அடையாளம் என்னன்னா திருச்சை. அப்ப அடிப்படை திருச்சை, சமய திருச்சை, அடிப்படை திருச்சியாவது கட்டாயம் பெற்றிருக்க வேண்டும். அப்படி திருச்சை பெறாதவர்கள் என்ன நடக்கும் சொன்னா, நீங்கள் இந்த மரணக்கிரியைகள்ல பாத்துருக்கீங்க. மரணக்கிரியை செய்கின்ற பொழுது எரிக்கின்ற வழக்கம், இந்த திருச்சை பெற்றவர்களை மாத்திரம்தான் எரிப்பார்கள், திருச்சை பெறாதவர்களை எரிப்பது கிடையாது. ஏனென்றால் சிவாக்கினியோடு கலந்து விட செய்வது இல்லை. அப்ப அவர்களை வந்து புதைப்பார்கள், அடக்கம் செய்வார்கள். அப்ப நாங்க திருச்சை பெறாதவர்களை எரிக்க வேண்டும் என்ற நிலை வருகின்ற பொழுது என்ன செய்வார்கள், சபக்கிரியை செய்கிறோம் என்று சொல்லி கேள்விப்படுகிறேன். பிரேதத்துக்கு வந்து கிரியை செய்து அந்த பிரேதத்துக்கு, அந்த உடலுக்கு, இந்த பூத உடலுக்கு, பூ உடலுக்கு திருச்சை கொடுத்து நாங்கள் அதற்கு பிறகு அக்கினியில் கொண்டு போய் எரிக்கின்ற வழமை இருக்கு. அப்ப திருச்சை என்பது மிக மிக முக்கியம். அவங்களுடைய வாழும் பொழுது மாத்திரமல்ல, நாங்கள் உடலை விட்டு நீங்கின்ற பொழுது கூட அந்த திருச்சை எங்களுக்கு அவசியமாகிறது. ஏனென்றால் எரிக்க, உடலை எரிப்பதற்கு, எரிப்பதற்கான காரணம் சைவ சமயத்தவர்கள் இறந்தவர்களை வந்து எரிக்கிறார்கள், ஏனைய சமயத்தவர்கள் புதைக்கிறார்கள். ஏன் சைவ சமயத்தவர்கள் எரிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, பஞ்சபூதங்களோடு கலத்தல். இந்த உடல் வந்து இறைவனிடமிருந்து பஞ்சபூதங்களால் எங்களுக்கு கிடைத்தது. நீங்கள் இந்த இறைவனுடைய ஐந்தொழில்கள் படிச்சிருக்கீங்க, படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்று சொல்லி. அப்ப படைத்தல் என்று சொல்லுகின்ற பொழுது இறைவன் என்ன செய்யறான், பஞ்சபூதங்களில் இருந்து இந்த உலகை படைத்து தந்திருக்கிறான். இந்த உடல்ல வந்து பஞ்சபூத கட்டமைப்பினால் ஆனது. சரியோ? இந்த உடல் வந்து பஞ்சபூத கட்டமைப்பால் ஆனது. அப்ப இந்த எங்கிருந்து எடுக்கப்பட்டதோ அது அங்கேயே கொடுக்கப்பட்டது என்ற பகவத்கீதையினுடைய தத்துவம் உங்களுக்கு தெரியும். அதே தத்துவ அடிப்படையில பஞ்சபூதங்கள்ல இருந்து வந்த இந்த உடல் மீண்டும் பஞ்சபூதங்களுக்கே சேர்க்கப்படுது. அதனாலதான் சிவாக்கினியில் எரிக்கப்பட்டு அந்த எரிக்கப்பட்ட சாம்பல் கொண்டு போய் கடலிலே அல்லது கங்கையிலே கரைக்கப்படுது. கங்கை என்றால் நதிகளிலே கரைக்கப்படுகிறது. அப்ப நெருப்பு, நீர், எரி நிலத்திலே எரிக்கப்படுகிறது. அப்ப நிலம்,
காற்றிலே கலக்கிறது வாயு, அந்த புகை வந்து ஆகாயத்தை நோக்கி செல்கிறது. அப்ப ஐந்து பூதங்களினுடைய சாட்சியாக பஞ்சபூதங்களில் இருந்து வந்த உடல் மீண்டும் பஞ்சபூதங்களுக்கே கொடுத்தல் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் சைவ சமயத்தர்கள் இறந்தவர்களை எரிக்கின்ற வழக்கம் வைத்திருக்கின்றோம். அப்ப எரிப்பதாக இருந்தால், சைவ சமய அனுஷ்டானங்களை சரியாக செய்வதாக இருந்தால் முறைப்படி தீட்சை பெற்றிருக்க வேண்டும். அப்ப தீட்சை பெற்றவர்கள் உடலிலே இந்த திரிபுண்டரமாக, அதுவும் நீங்க பார்க்கலாம் ஆறுமுனாவளுடைய சைவ வினாவளி எடுத்து பார்த்தீங்கன்னா பதினாறு இடங்களிலே, அதுவும் நீங்க படிச்சிருக்கீங்க, பதினாறு இடங்களிலே திருநூற்றினை விபூதியை திரிபுண்டரமாக அணிய வேண்டும். தீட்சை பெற்றவர்கள் பதினாறு இடங்களில் உடலில் இந்த திருநூற்றினை அணிவார்கள் என்பதெல்லாம் நீங்க படிச்சிருக்கீங்க, கட்டாயம் தெரிந்திருக்கவும் வேண்டும். அப்ப அந்த வகையில இந்த வினாங்களுக்கு சரி, நாங்கள் அடுத்த வினாவுக்கு செல்கிறோம். மூன்றாவது வினா, மூன்றாவது வினா காப்பு செய்யுள் என்றால் என்ன? மூன்றாவது வினா காப்பு செய்யுள் என்றால் என்ன? இந்த காப்பு செய்யுள் இந்த வினா உங்களுக்கு பாஸ் பேப்பர்லயும் வந்திருக்கு, நீங்க கடந்த கால வினாத்தாள்ல பார்த்தா தெரிஞ்சிருக்கும். இருபது மாசத்துக்குரிய அந்த வினாவில காப்பு செய்யுள் ஒரு தடவை வந்திருக்கு. காப்பு செய்யுள் என்றால் என்ன? காப்பு செய்யுள் என்று சொல்லுகிற பிள்ளைகள், காப்பு செய்யுள் உங்களுக்கு தெரிந்திருக்கும். எந்த ஒரு நூல் எடுத்தாலும், எந்த ஒரு நூல், எந்த ஒரு புராணம், எந்த ஒரு நூலை நீங்க எடுத்தாலும் அந்த நூலிலே முதலாவதாக இடம்பெறுகின்ற செய்யுளுக்கு காப்பு செய்யுள் என்று பெயர். இப்ப நாங்க காப்பு செய்யுள் என்றால் என்னன்ற அதுக்கு இப்படி ஒரு விடையை கொடுக்கிறோம். அதாவது எந்த ஒரு இலக்கியத்திலோ நூலிலோ முதலாவதாக இடம்பெறுகின்ற செய்யுள் காப்பு செய்யுள் என்று ஒரு விடையை கொடுத்தால் இது பூரணமான விடை இல்லை. இது பூரணமான விடை இல்லை. அப்ப பூரண சரியான விடை என்றது என்ன? பூரணமான விடை என்றது என்ன? காப்பு செய்யுள் என்பவருடைய அர்த்தம், காப்பு செய்யுள் என்பவருடைய அர்த்தம். காப்பு செய்யுள் எங்கே இடம்பெறும் என்று கேட்டால்தான் நீங்க அதுக்கு விடை அளிக்க போறீங்க. இது இலக்கியங்களிலே அல்லது செய்யுள்களிலே முதலாவதாக இடம்பெறுவது என்று விடை அளிக்க போறீங்க. ஆனா இங்க வினா என்ன? காப்பு செய்யுள் என்றால் என்ன என்று கேட்பதனால காப்பு செய்யுளுக்குரிய விளக்கம் கொடுக்கணும் நீங்க. அதாவது காப்பு செய்யுள் என்று சொன்னா ஒரு கவிஞன், ஒரு கவிஞன், ஒரு எழுத்தாளன் அல்லது ஒரு புலவன், என கவிஞன் ஒரு புலவன் தான் படைக்க நினைத்த நூல், அந்த எழுத தொடங்குகின்ற நூல், எழுத தொடங்குகின்ற கவிதை, அந்த பாடல், செய்யுள் ஏதோ, அந்த நூல் வெற்றிகரமாக எந்த விதமான இடையூறுகளும் இல்லாமல் எழுதி முடிக்கப்பட வேண்டும், தொடங்கிய கர்மம் வெற்றிகரமாக நிறைவேற வேண்டும் என்பதற்காக இறைவனை நினைத்து வழிபட்டு இறைவனை கருத்திலே வைத்து பாடுவார்கள். இவ்வாறு பாடி எழுதப்படுகின்ற அந்த செய்யுளைத்தான் நாங்கள் காப்பு செய்யுள் என்று சொல்லி சொல்லுவோம். இதுதான் நாங்கள் காப்பு செய்யுள் என்று சொல்லி சொல்றது. உதாரணத்துக்கு நீங்க இந்த திருமந்திரத்துல வரக்கூடிய ஐந்து கரத்தினை, ஆணி முகத்தினை, இப்ப சில இடங்கள்ல தேவாரம் பாடுகின்ற பொழுது, பஞ்சபுராணம் பாடச் செல்கின்ற பொழுது, தேவாரம் பாடச் செல்கின்ற பொழுது விநாயகருக்கு முதல் வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொல்லி இப்ப இந்த ஐந்து கரத்தினையை முதல்ல பாடுற வழக்கம் வச்சிருக்காங்க சில இடங்கள். அது தேவாரம் என்ற பகுதிக்குள் வரா. நாங்கள் வழிபாடுகளில் முதல் வழிபாடு விநாயகருக்கு கொடுக்கிறோம். ஆனால் பஞ்சபுராணம் பாடுதல் என்ற மரபில் விநாயகருக்கு பாட வேண்டிய தேவை இல்லை. ஐந்து கரத்தனை அது திருமந்திர பாடலுக்கு எழுதப்பட்ட காப்பு செய்யுள். நாங்கள் தேவாரம் என்று சொன்னால், பஞ்சபுராணம் என்று சொன்னால் தேவாரத்திலிருந்தே நேரடியாக தொடங்க வேண்டியதான். இந்த தேவாரத்துக்கு முதல் நாங்கள் விநாயகரை பாடி வழிபட வேண்டும் என்ற தேவை கிடையாது. அப்ப காப்பு செய்யுள் இவ்வாறு அமையும். அப்ப இதுல கவனிங்க, காப்பு செய்யுள் என்றால் என்ன என்று சொல்லி கேட்டால் நீங்கள் காப்பு செய்யுள் இடம்பெறுகின்ற இடத்தை சொல்லுவது பொருத்தமான விடையாக இருக்காது. அப்ப ரெண்டு மார்க்ஸ் கேட்கும், சில இடத்துல அதுக்கு ஒரு மார்க்ஸ் தான் கிடைக்கும் என்ற நிலை இருக்கு. ஏனென்றா சரி, அது அந்த அளவுக்கு சரி பிள்ளைகள் எழுதியிருக்கிறது என்றதுனால ஒரு புள்ளியை கொடுங்கள் என்று சொல்லி சொல்லுவார்கள். அப்ப நீங்க சரியான விடையை எழுதினால்தான் பூரணமான புள்ளி. எப்படி ஒரு பத்து கேள்வியில் ஒரு ஐந்து கேள்வி நாங்க எப்படி எழுதினாலே எங்களுக்கு புள்ளிகள் விளக்கப்படுகின்ற சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. காப்பு செய்யுள் தொடர்பாக உங்களுக்கு தெளிவாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அடுத்த வினாபார்கள் மீட்சி படலம். மீட்சி படலம் வந்து எல்லோருக்கும் ஒரு பிரச்சனைக்குரிய பாடப்போகுது. பெரும்பாலான மாணவர்கள் இந்த மீட்சி படலத்துக்கு கிட்டையும் வருவது கிடையாது. ஏனென்றால் அது நிறைய பாட்டுகள், நிறைய பாடல்கள் இருக்கு. அது என்னென்னு படிக்கிறது, பாடமாகிறது, அடுத்த விலங்குகள்ல எங்களுக்கு பாடல்கள் என்பதனால எங்களுக்கு விலங்குகள்ல விலங்குகள்னு சொல்லி அதை நிறைய பிள்ளைகள் அதுக்கு கிட்டையும் வருவது கிடையாது. இப்ப வினா, மீட்சி படலம் என்ற பெயர் பெற காரணம் யாது? மீட்சி படலம் தொடர்பான பாத்தீங்கன்னா, கடந்த வருடத்துல ஒரு முறை உங்களுக்கு தெரியும் அந்த பின்னுக்கு வரக்கூடிய பகுதி ரெண்டு கட்டமைப்பு வினாக்களுக்குள்ள மீட்சி படலம் வந்திருக்கிறது. மீட்சி படலம் ஒரு பாடலை போட்டு
அந்த பாடலுடைய சம்பந்தமாக வினா வந்திருக்கிறது. அதே மாதிரி இந்த 20 மார்க்ஸுக்குரிய கேள்விகள்ல அடிக்கடி வந்திருக்கிறது. பகுதி ஒன்றுல வந்திருக்கிறது மூச்சு படலம் தொடர்பாக ஆங்காங்கே வினாக்கள் வந்திருக்கின்றன. அதனால நாங்கள் மூச்சு படலத்தை ஒதுக்கவும் முடியாது. ஆனால் அதில் உள்ள பாடல்கள் மனநத்துக்குரியன அல்ல, பாடல்கள் மனநத்திற்குரியன அல்ல, அதை மனநம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. சரியா, நீங்க மூச்சு படலம் அதே மாதிரி 10 ஆண்டுல உங்களுக்கு தெரியும் திருக்கூட்ட சிறப்புன்னு சொல்லி ஒரு பாடல் இருக்கு 10 ஆண்டிலே, 11 ஆண்டுல மூச்சு படலம். இந்த ரெண்டும் செய்யுள்களை கொண்டு அமைந்த ஒரு பாடப்பகுதி. அப்ப அதுல இருக்கிற பாடல்கள் எல்லாம் பாடமாகணும் மாட்டெல்லாம் நீங்க யோசிக்க தேவையில்லை. அது உங்களுக்கு மனநத்துக்குரிய பகுதி அல்ல. மனநத்துக்குரிய பகுதி வந்து உங்களுக்கு 12 இந்த திருமுறை பாடல்களும் திருமுறை தொகுப்பு அங்கால பிற்கால தோத்திர பாடல்கள். நாங்க அடிக்கடி சொல்றோம் 10 ஆண்டுல இருக்கக்கூடிய திருமுறை பாடல்கள் இருந்தால் பரீட்சைக்கு பாடல்கள் இருக்க போறாங்க. அதே மாதிரி 11 ஆண்டுல இருக்கக்கூடிய பிற்கால தோத்திர பாடல்கள். இந்த ரெண்டு பகுதிகள் உங்களுக்கு சரியாக வடிவா கிளியரா இருக்கும் சொன்னா 10 மார்க்ஸ் அப்படியே நேரடியா உங்களோட கையில வந்து சேரும். அப்ப மீட்சி படலம் கொண்ட பேர் பெற காரணம் பாருங்க பிள்ளைகள், உங்களுக்கு தெரியும் சயந்தன் முதலான தேவர்களை எல்லோரையும் சூரபத்மன் கொண்டு போய் சிறையில் அடைத்து வைக்கிறான். எங்க மகேந்திரபுரி என்று சொல்லுகின்ற அவனுடைய நாட்டிலே சிறையிலே அடைத்து வைக்கின்றான். அந்த சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கின்ற சயந்தன் முதலான தேவர்களை முருகப்பெருமானுடைய கட்டளை, அதாவது முருகப்பெருமான் போர்க்களத்திலே சூரபத்மனை வெற்றி பெறுகிறார். வெற்றி பெற்று சூரபத்மனை வந்து சேவலாகவும் மயிலாகவும் மாறியாச்சு. இப்ப இந்த நேரத்துல முருகப்பெருமான் வீரபாகதேவரிடம் கட்டளை எடுக்கிறார். என்ன கட்டளை என்று சொன்னா, அந்த சிறையிலே இருக்கக்கூடிய சயந்தன் முதலான தேவர்களை எல்லாரும் மீட்டு வரச்சு. அப்ப வீரபாகதேவரும் முருகனுடைய கட்டளைப்படி மகேந்திரபுரி சென்று அங்கு சிறையிலே அடைபட்டிருந்த சயந்தன் முதலான தேவர்களை, சயந்தன் என்பது இந்திரனுடைய மகன், அந்த சயந்தன் முதலான தேவர்களை சிறை மீட்டு எங்க யுத்தகலத்துக்கு வருகிறார். ஏன் யுத்தகலத்துக்கு என்றால் முருகப்பெருமான் யுத்தகலத்திலே தான் தங்கி நிற்கிறார். அந்த யுத்தகலத்துக்கு வீரபாகதேவர் சயந்தன் முதலான தேவர்களோடு வருகிறார். அப்ப இந்த செய்தி இந்த சம்பவம் இடம்பெற்றிருப்பதனால இதுக்கு மீட்சி படலம் என்று பெயர். அதாவது சிறையில் இருந்தவர்களை மீட்டெடுத்து வந்த செய்தியை, வரலாற்றை, சம்பவத்தை சொல்லுகின்ற படலம் என்பதனால இதற்கு மீட்சி படலம் என்று பெயர். உங்களுக்கு இந்த மீட்சி படலம் தொடர்பான, அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி திருக்கூட்ட சிறப்பு, இந்த ரெண்டு பாடப்பகுதிகள் தொடர்பான என்னுடைய யூடியூப் கற்பித்தல் இருக்கிறது. முழுமையாக அவ்வளவு செய்யுள்கள், செய்யுள்களுக்குரிய பொருள் உங்களுக்கு விளங்கக்கூடிய வகையில மிக எளிமையாக நான் அதை உருவாக்கி இருக்கிறேன். உங்களுக்கு அதுக்குரிய லிங்க்ல நான் முதல் அனுப்பியிருந்தேன் நினைக்கிறேன், வாட்ஸ்அப் குரூப்ல நான் அனுப்பியிருந்தேன். பார்க்க தவறு இருந்தால் அதற்கு பிறகு யாராக இணைந்திருந்தால் நான் உங்களுக்கு மீண்டும் அந்த லிங்குகளை உங்களுக்கு அனுப்பி விடுகிறேன். நீங்கள் அதன் மூலமாக பாருங்கள். கந்த புராணம் மூச்சு படலத்தையும் அதே போல திருக்கூட்ட சிறப்பு என்கின்ற ரெண்டு பாடப்பகுதியிலும் உங்களுக்காக யூடியூப்ல இருந்து நான் அதை உங்களுக்கு தாரேன். அதுல பாருங்க, சிறையில் இருந்து சயந்தன் முதலானது இவர்கள் சிறை மீண்டமை முதலான செய்திகளை கூறுவதனால இந்த படலம் மூச்சு படலம். இப்ப இதுல முடையலுக்கு இன்னொரு விஷயம் கவனிக்கணும். இது 2 மார்க்ஸுக்குரிய ஒரு கேள்வி. இந்த இடத்துல 2 மார்க்ஸுக்குரிய கேள்வி. அப்ப 2 மார்க்ஸுக்குரிய கேள்விக்கு நாங்கள் எப்படி எழுத வேண்டும் என்ற விஷயம் இருக்கு. இப்ப மீட்சி படலம் என்ற பேருக்கு காரணம் கேட்டா 2 மார்க்ஸ் கேட்கிறாங்க. அப்புறம் இதுல போய் நாங்க வரைவிலக்கணம் எழுதி கொண்டிருக்கலாம், கட்டுரை எழுதக்கூடாது. என்ன சில பேர் எழுதுவாங்க, கந்த புராணம் கச்சியப்ப சிவாச்சாரம் எழுதப்பட்டது, இது 6 காண்டங்களை கொண்டது, இதுல வந்து யுத்த காண்டத்துல இத்தனையா போதில் இந்த மூச்சு படலம் இருக்கு, மூச்சு படம் இந்த சூரபத்மனுக்கும் முருகப்பெருமானுக்கும் யுத்தம் நடக்குது, அப்ப யுத்தத்துல வந்து சூரபத்மன் மாமரமாக இருக்கிறான் மாமரமாக அப்படின்னு அந்த வரலாறு, சூரம்போருடைய வரலாறு அவ்வளவு முழுதி அதுக்கு பிறகு இந்த மூச்சு படலம் தொடர்பாக கடைசி ஒரு வரியில வரும் என்னது, அவ்வாறு சூரபத்மனால் சிறைப்பிடிக்கப்பட்ட சயந்தன் முதலானவர்களை சிறையில் இருந்து முருகப்பெருமா வீரபாகதேவர் மீட்டு வந்த செய்திகளை கூறுவதனால் இது மீட்சி படலம் அப்படின்னு சொல்லுவோம். இதுல எங்களுக்கு தேவையான விடை என்ன, அந்த கடைசி எழுதுன இந்த 2-3 வரி தான் எங்களுக்கு தேவையான விடை. அப்ப ஏன் இந்த 3 வரிக்கு இவ்வளவு ஒரு அரைப்பக்கம் நோட்ஸ் நீங்க எழுதுறீங்க, அரைப்பக்கம் விஷயத்தை கொண்டு கொடுக்குறீங்க என்றால் அந்த வினாக்குரிய விடையைக்கு மேலதிகமான தகவல்களை நீங்க வழங்குறீங்க. சரி, நீங்க இவ்வளவு எழுதிருக்கிறீங்கன்றதுக்காக, ஏன்னா கந்த புராணத்தை பற்றியோ கந்த புராணத்துல வரலாறு பற்றியோ இவ்வளவு நீங்க எழுதிருக்கிறீங்கன்றதுக்காக உங்களுக்கு புள்ளிகள் 10 புள்ளி தர போறாங்களா, கிடையாது. இவ்வளவு நீங்க எழுதினாலும் 2 புள்ளி தான் உங்களுக்கு கிடைக்கும். சரி, நீங்க இவ்வளவு வரலாறுலாம் எழுதுன நீங்க இந்த முக்கியமான விஷயத்தை, அதாவது சயந்தர் முதலானவர்களை வீரவாக சிறமிட்டு வந்த செய்திகளை சொல்லுகிறது என்ற அந்த முக்கியமான விஷயத்தை சொல்லலன்னு வைங்களேன், உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும், 1 புள்ளி, 1 புள்ளி தான் கிடைக்கும். ஏன், அந்த தேவைப்பட்ட முக்கியமான சம்பவம் அங்க இல்லை, முக்கியமான செய்தி அங்க இல்லை, முக்கியமான காரணம் அங்க இல்லை, ஆகையினால புள்ளி வழங்க இயலாதுன்ற நிலைப்பாடு கூட வரலாம்.
சில நேரங்கள்ல இந்த வினாவுக்கு புள்ளி வழங்க இயலாது, இந்த விடைக்கு வழங்க இயலாது. என்னென்னா கேட்ட கேள்விக்கு விடை இல்லை. பிள்ளை முன்னுக்கு இருக்கக்கூடிய அந்த புராணத்துடைய வரலாறு எழுதுதே தவிர மீட்சி படலம் என்றதுக்கான காரணத்தை எழுதலன்னு சொல்லி சில நேரம் புள்ளி இல்லாமலும் போகலாம். சோ அதனால வினாவை வாசித்து வினாவுக்கு என்ன விடை அவசியமோ அந்த விடையை மாத்திரம் நீங்கள் வழங்கினால்தான் உங்களுக்கு புள்ளி கிடைக்கும். அப்ப இந்த 10 மார்க்ஸ்க்கு மேலே பாருங்க, உங்களுக்கு தருவாங்க 10 கேள்வி எழுதி மேல சுருக்கமான விடை எழுதுக. சரியா, சுருக்கமான விடை எழுதுக. விளக்கமான விடை எழுதுறது கூட கேட்கல, சுருக்கமான விடை எழுதுக. அப்ப இவ்வளவுக்கு நீங்க சரியான விடை அப்படி நேரடியா எடுத்து சொல்ல போறீங்களோ அந்த அளவுக்கு இந்த வினா உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஏன்னா இதுல நீங்க நேரத்தை கொண்டு போனா உங்களுக்கு மொத்த பேப்பரையும் 3 மணித்தியெல்லாம் 10 நிமிஷம்னு சொல்லி அப்ப முழு டைமையும் நீங்க இதுக்குள்ள எடுத்துட்டு போவீங்களா இருந்தால் பிள்ளைகள் பின்னுக்கு உங்களுக்கு கேள்விகள் செய்கின்ற பொழுது சில நேரங்கள் நேரம் போதாமையாகவும் இருக்கும். என்ற பகுதி ஒன்று 40 செய்யணும், அதுக்கு பிறகு இதுல 10 கேள்வி இருக்கு, திருமுறை பாடல்கள் இருக்கிறது, அதையும் தாண்டி அங்கே 2-3 கேள்வி செய்ய போறீங்க. அப்ப உலகம் செய்யக்குள்ள உங்களுக்கு சிக்கலானதாக இருக்கும். எனவே இதை கவனத்துல கொடுங்க. வினாவுக்குரிய விடையின் அளவு வயதாதவினா நாங்க போறோம். ஹார்மோனாவல் இருக்கு, ஹார்மோனாவல் தொடர்பாக வருகின்ற 2 வரைவிலக்கணங்கள் இருக்குது, பிரதானமான வரைவிலக்கணங்கள். ஒரு வரைவிலக்கணம் பாத்தீங்கன்னா விரதம் என்பதற்கு நாவலர் சொல்லுகின்ற வரைவிலக்கணம். ஹார்மோனாவலர் விரதம் என்பதற்கு கூறுகின்ற வரைவிலக்கணம் அது பொதுவாக எல்லாருக்கும் தெரியும். மனம் பொறிவழி போகாது நிற்ற பொருட்டு உணவை விடுத்தேனும் சுருக்கியேனும் மனம் பார்த்து காயம் என்ற 3 இறைவனை மெய்யன்போடு வழிபடுதல் விரதம் என்று சொல்லி ஹார்மோனாவில சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இந்த சரீரம் நமக்கு ஏன் கிடைத்தது என்பதற்கும் ஹார்மோனாவில் உடைய அளித்திருக்கார். இந்த ஏன் எங்களுக்கு இந்த உடல் கிடைத்தது, நாங்கள் உலக இன்பங்களை அனுபவிப்பதுக்கா, இல்லாட்டி நல்லா சாப்பிட்டு நல்லா குளிச்சு நல்லா உடு கொடுத்து நல்லா ஊர் சுத்தி வாரத்துக்கா, என்னத்துக்கு இந்த உடல் கிடைத்தது? இப்ப கணவருக்கு தெரியாது. இந்த ஒரு அருமையான சித்தர் பாடல் ஒன்று பிள்ளைகள் இந்த கேட்டிருப்பீங்க, நகைச்சுவையா கூட இந்த பாட்டை படிச்சிருப்பீங்க, நந்தவனத்தில் ஒரு ஆண்டி என்ற ஒரு பாட்டு. நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் 4-6 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி என்ற ஒரு சித்திரப்படம். நந்தவனத்தில் ஒரு ஆண்டி, நந்தவனம் என்பது இந்த ஆண்டி என்ற அவனுக்கு தெரியும் பிச்சைக்காரன். ஆண்டி என்பது ஆண்டான் அடிமை, ஆண்டான் ஆண்டி என்பது பிச்சைக்காரர்கள். அப்ப நந்தவனத்தில் ஒரு ஆண்டி என்பது நாங்கள் இந்த ஆன்மாவை தான் சொல்றோம். நந்தவனம் என்பது உலகம், பிரபஞ்சம், உலகம். உலகத்துல ஒரு ஆன்மா ஆண்டி நாங்க 4-6 மாதமாய் குயவனை வேண்டி, 4-6 மாதம், 4-6 10 மாதங்களாக குயவனை வேண்டி, குயவன் சட்டி பானைகள் செய்பவர் குயவன். ஏன் குயவரை இங்க சொல்றாங்கன்னு சொன்னா, சைவ சித்தாந்தம் வந்து உலகம் படைத்தல் பற்றி சொல்லுகின்ற பொழுது என்ன சொல்லுவார்கள் சொன்னா, எப்படி ஒரு குயவன் வந்து மண்ணிலிருந்து சட்டி பானைகளை செய்கிறானோ அதே மாதிரி இறைவன் மாயையிலிருந்து உலகத்தை படைக்கிறான் என்று சொல்லி சொல்லுவாங்க. உங்களுக்கு 30 பாடம் இருக்க, உங்களுக்கு 30 இருக்கு, 10 பசு பாசம் படிச்சிருக்கீங்க, அப்ப 10 இறைவனுடைய இயல்பு படிச்சிருக்கீங்க, இறைவனுடைய தொழில் படிச்சிருக்கீங்க. அப்ப அதுல உங்களுக்கு இது உதவியா இருக்கும். அப்ப ஒரு குயவன் வந்து எப்படி மண்ணிலிருந்து சட்டி பானைகளை செய்கிறானோ அதே மாதிரி இறைவன் என்ன செய்யறானா, ஆன்மாக்களுக்காக தனு கரண புவன போகங்களை படைக்கிறான் என்கிறது மாயையில் இருந்து. அப்ப குயவனை போல இறைவனும் இந்த தொழில் செய்கிறான் என்பதனால இந்த சித்தர் என்ன செய்கிறார், இறைவனை குயவனாக காட்டுகிறார். அப்ப நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் 4-6 மாதமாய் குயவனை வேண்டி, குயவன் 10 மாதமா கேட்கிறான், கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, தோண்டி என்ற இந்த உடல் ஒரு பாத்திரம், அந்த பாத்திரமாக இந்த உடலை சொல்றான் கொண்டு வந்தான். அவன் குயவன்கிட்ட 10 மாதமா ட்ரை பண்ணி கேட்டு 10 மாதத்துல ஒரு உடலை கொண்டு வர, ஒரு பாத்திரத்தை கொண்டு வர, அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி. இந்த உடம்பு வச்சு என்ன செய்யறன்னு தெரியாது நமக்கு. ஏன் இந்த உடம்பு வந்து பொதுவாக பாருங்க வீடுகள்ல பைக் வைப்பாங்க, படியுங்கள் படியுங்கள் வீட்டை சண்டை பிடிச்சி எங்களுக்கு பைக் வேணும் பைக் வேணும், பைக் பைக் வாங்கி கொடுத்த உடனே அந்த ஆக்சிலேட்டரை பொங்கல்ல பிடிக்கும், வாங்கிட்ட பொங்கல்ல பிடிக்கும், பொங்கல்ல பிடிச்சி என்ன நடக்கும், அடுத்த கட்டம் போஸ்டல்ல கொண்டு பைக்கை நிப்பாட்டி போட்டு ஆள் போய் ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டேன். அப்ப என்ன செய்யறதுன்னு தெரியல, அந்த பொருளை வச்சு நாங்க என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்ப இந்த உடம்பை வச்சு எங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, அதனால என்ன நடக்குது, கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி இந்த உடம்பை நாங்க அநியாயமாக இழந்து விடுகிறோம், உடம்ப அழித்து விடுகிறோம் என்று சொல்லி இந்த பாடல். அப்ப இந்த சரீரம் எங்களுக்கு ஏன் கிடைத்தது தெளிவான விளக்கத்தை ஹார்மோனாவலர் தான், யாராவது சொல்ல முடியுமா இந்த சரீரம் நமக்கு ஏன் கிடைத்தது ஹார்மோனாவலர் என்ன சொல்றேன், பிரின்சியா சொல்லுங்க. இறைவனை வழங்கி முத்தி இன்பம் பெறுவதற்காக. ரைட், வெரி குட் வெரி குட். ஏன்னா இந்த சரீரம் எங்களுக்கு கிடைத்தது ஏன்னு சொன்னால் இறைவனை வழிபட்டு முத்தி இன்பம் பெறும் பொருட்டு. அதுல நீங்க இறைவன் என்பதுக்கு பதிலாக கடவுள் என்றும் போடலாம்.
கடவுளை வழிபட்டு அது ஒரு பிரச்சனையுமே இல்லை. இறைவனை வழிபட்டு முத்தி இன்பம் பெரும் பொருட்டு எங்களுக்கு இந்த சரீரம் கிடைத்தது என்று ஆறுமோனாவிட விளக்கம் தந்திருக்கிறார். அப்ப ஆறுமோனாவில் சொல்வான ரெண்டு விளக்கம், ஒன்று இந்த சரீரம், அடுத்தது விரதம். இந்த ரெண்டையும் நினைவுல வச்சுக்கொள்ளுங்க. இது கட்டமைப்பு வினாக்களுக்குள்ளே உங்களுக்கு வரும், பகுதி ரெண்டு கட்டமைப்பு வினாக்களையும் இது உங்களுக்கு வருவது உண்டு. சோ அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ரைட். அப்ப அடுத்த வினாவுக்கு நாங்க போறோம், ஆறாவது வினா. சந்திரமான கணிப்பீடு, உங்களோட கால கணிப்பீடு பஞ்சாங்கம் சொல்லுவாங்க, சந்திரமான கணிப்பீடு எத்தனை வகைப்படும், அவை அவை. பொதுவாக உங்களுக்கு தெரியும் ரெண்டு விதமான கால கணிப்பீடு இருக்கிறது. பண்டைய காலத்துல எங்களோட அறிஞர்கள் ரிஷிகள் முனிவர்கள் ரெண்டு விதமாக கால கணிப்பீடு மேற்கொண்டார்கள். ஒன்று சந்திரமானம், அடுத்தது சூரியமானம், சௌரமானம்னு சொல்லுவோம். ஏன்னா சந்திரனை அடிப்படையாக கொண்டு கணிப்பிடப்படுவது, அடுத்தது சூரியனை அடிப்படையாக கொண்டு கணிப்பிடப்படுவது. இப்ப இதுல அப்படின்னா சந்திரமான கணிப்பீடு, அப்ப இதுல பாருங்க சந்திரமான கணிப்பீடு என்றால் என்னன்னு தெரிஞ்சாதான் எங்களுக்கு இதுக்குரிய அடுத்த விடைகளை போடணும். சந்திரமான கணிப்பீடு என்றால் என்னன்னு தெரியாம நாங்க பொதுவாக இப்ப எப்படி வினா வருது, சந்திரனை அடிப்படையாக கொண்டு கணிப்பிடுகின்ற கணிப்பீட்டு முறைக்கு என்ன பெயர் அப்படி கேட்கலாம். அப்படி கேட்ட சந்திரமான கணிப்பீடு. அப்ப உங்களுக்கு அந்த கேள்வியினுடைய உள்ளர்த்தம் விளங்க வேண்டும், கேள்வியினுடைய விளக்கம், அந்த பதங்களுடைய சரியான விளக்கம் தெரிந்திருக்க வேண்டும். அப்ப அதுக்கு நாங்க கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணி பார்ப்போம். அப்ப சந்திரமான கணிப்பீடு எத்தனை வகைப்படும், அவை இவை. உடை சொல்லக்கூடிய இரண்டு வகைப்படும், இரண்டு முறை அமாந்த முறை. வெரி குட். பூர்ணிமாந்த முறை, அமாந்த முறை. வெரி குட். ரைட். அப்ப உங்களுக்கு தெரியுது பிள்ளைகள், சந்திரமான கணிப்பீடு என்றால் சந்திரனை அடிப்படையாக கொண்டது சந்திரமான கணிப்பீடு. சரியா, சந்திரனை அடிப்படையாக கொண்டது சந்திரமான கணிப்பீடு. ரெண்டு வகைப்படும். நாங்க பொதுவாக சந்திரனை எப்படி பாக்குறோம் என்று, சந்திரன் வந்து வளர்குறை தேய்விரை என்று ரெண்டு நிலைகளை சந்திரனுக்கு உண்டு. வளர்குறை தேய்விரை என்ற ரெண்டு நிலைகளை சந்திரனுக்கு உண்டு. இப்ப வளர்முறை தேய்விரை எங்க இருந்து தொடங்குது என்றால், ஒன்று அமாவாசையிலிருந்து தொடங்குறது வளர்முறை, பௌர்ணமியிலிருந்து தொடங்குறது தேய்விரை. பொதுவாக திதிகள் வந்து 30 திதி இருக்கு, அது 14-14 திதிகள் இருக்கு. அந்த 14 பிரதமை தொடக்கம் சதுர்த்தசி வரைக்கும் 14, அதுக்கு பிறகு 15வது திதி வந்து எங்களுக்கு பௌர்ணமியா இருக்கும். பௌர்ணமிக்கு அடுத்த நாள் பிரதமை தொடங்கும், பிரதமையிலிருந்து 14 சதுர்த்தசி, 15வது நாள் அமாவாசை, அமாவாசைக்கு பிறகு திரும்பி பிரதமை பௌர்ணமி, இப்படியும் மாறி 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 எங்களுக்கு வரும். அப்ப சந்திரனுடைய வளர்புறை தேய்முறை என்ற ரெண்டு அடிப்படைகளை கொண்டது. இதுலயும் பாருங்கள் ஒரு விஷயம், இந்த வளர்புறை தேய்முறையை பொறுத்த வரைக்கும் சயின்ஸ்ல சொல்றாங்க, விஞ்ஞானிகள் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, சூரியன் வந்து பூமியினுடைய நிழல் சந்திரன்ல படுவதனாலதான் இந்த புறை ஏற்படுகிறது என்று சொல்லி சொல்றாங்க. சரியா, நீங்க பாடங்கள்ல படிக்கிறீங்க, சூரியன்ல இருந்து வருகின்ற வெளிச்சம் பூமியில பட்டு பூமியில நிழல் சந்திரன்ல படுவதனாலதான் சந்திரனிலே புறை தெரிகிறது, வளர்புறை பெய்தெய்முறையாக தெரிகிறதுன்னு சொல்லி. ஆனால் நீங்கள் பகல் வானத்துல தெளிவான வானம், மேகங்கள் இல்லாத வானத்துல சந்திரனை பார்க்கலாம், மேகங்களே இல்லாத வானத்துல சந்திரனை பார்க்கலாம். சந்திரனை நீங்கள் புறை வடிவத்திலையும் பகல்ல பார்க்கலாம். சரியா, அந்த வளர்புறை தெய்முறை என்று சொல்லுகின்ற புறை வடிவங்கள்ல கூட சந்திரனை நாங்கள் வானத்துல பார்க்கலாம். அப்படியா இருந்தால் பகலில் சூரியன் ஒரு பக்கத்துல இருக்கும், சந்திரனும் இன்னொரு பக்கத்தில் இருக்கும். அப்ப என்னண்டு பூமியில நிழல் இந்த சந்திரன்ல வந்து விழும் என்ற ஒரு வினா இருக்கிறது. எங்களுடைய காலக்கணிப்பு பஞ்சாங்க முறைகள்ல வந்து இந்த சந்திரனுடைய தேய்மானமே நாங்க அந்த சின்ன வயதுல கதை கேள்விப்பட்டிருக்கோம். பிள்ளையார் நடனம் ஆடுகின்ற பொழுது சந்திரன் சிரித்தார், இதனால் பிள்ளையாரு கோவம் வருது, நீ தேர்ந்து போவாய் என்று சாபம் கொடுக்கிறேன். சந்திரன் போய் சிவருமான் கேட்கிறேன், சிவருமான் சொல்ற சரி பரவாயில்ல நீ தேர்ந்து போவா, அந்த சாபம் மாற்றையாது, அதே மாதிரி நீ வளர்ந்தும் வருவாய். அவர் 15 நாள் தேர்ந்து போ, 15 நாள் வளர்ந்து வாழ்ந்து அவர் சாபடிவர்த்தி கொடுத்தாருன்னு சொல்லி படிக்கும். ஆனா விஞ்ஞானம் சொன்னதுல அப்படியெல்லாம் கிடையாது, பூமியினுடைய நிழல் தான் சந்திரன்ல அரவாசியை மறைக்குது என்று சொல்லி இரவையில சரி ஏற்றுக்கொள்ளலாம். பகலையில தெளிவான வானத்துல மேகங்கள் இல்லாத வானத்துல சந்திரனை நீங்கள் பாருங்கள், புறை வடிவத்திலே அந்த எப்படி வளர்முறை தேய்முறையோ அதே மாதிரி சந்திரன் அதே நிலையில வானத்துல காணப்படும், சூரியனும் இன்னொரு பக்கத்துல இருப்பேன். அப்ப என்னண்டு பூமியில நிழல் வானத்திலே விழுகிறது என்பது சந்தேகம். இதை உங்களோட விஞ்ஞான பாட ஆசிரியர்களிடம் கேட்டுக்கணும். ஏன் சார் என்னண்டு இப்படி தெரியுது, நீங்க இப்படித்தான் சொல்லியிருக்கிறீங்க ஆனா பகல் எப்படி தெரியுது, அது என்னண்டு சாத்தியம், விஞ்ஞான பாட ஆசிரியர்களிடம் ஒரு தூண்டில் போட்டு விடுங்கள், எப்படி விடைவதுன்னு பார்ப்போம். அப்ப சந்திரமான கணிப்பீடு இப்ப ஹேரத் சொன்னது போல இரண்டு வகைப்படுகிறது, அதாவது பூர்ணிமாந்த முறை, அமாந்த முறை. பூரணையை அடிப்படையாக கொண்டு கணிப்பிடப்படுகின்ற முறையை நாங்கள் பூர்ணிமாந்தம் என்று சொல்லி சொல்லுவோம். அந்த மண்டல் இறுதி, அப்ப பூரணையை இறுதியாக வைப்பது பூர்ணிமாந்தம்.
அமாந்தம் அமாவாசையை இறுதியாக கொண்டு கணிப்பிடப்படுவது அமாந்தம். அந்தம் என்றால் இறுதி. அப்ப பூர்ணிமாந்தம் அமாந்தம் என்று இரண்டு முறைகளிலே இந்த சந்திரமான கணிப்பீடு கணிக்கப்படுகிறது. ஏழாவது வினா. இந்த வினா ஒரு சிக்கலான வினா அல்ல, ஆனால் எங்களுடைய மாணவர்கள் அதிகமாக தவறுகின்ற வினாக்கள் இந்த வினா. தீபாவளி எந்த அசுரன் வேண்டுகோளினால் கொண்டாடப்படுகிறது? அவனை அழித்தவன் யார்? தான் வினா. இப்ப தீபாவளி என்று சொன்னால் எங்கட பிள்ளைகளுக்கு ஒரு சின்ன குழப்பம் கொண்டு வந்திருக்கிறீங்க. அல்லது தீபாவளியில குழப்பமா, இல்லாடி அசுரன் பேர்ல குழப்பமா, அல்லது அழித்தவர்ல குழப்பமான்றது எங்களுக்கு தெரியும். ஏனென்றால் ரெண்டு பண்டிகை இருக்கு, ரெண்டு விரதம், ரெண்டு பண்டிகையும் தீபாவளி அடுத்தது கந்தசஷ்டி. தீபாவளியிலையும் ஒரு அசுரன் அளிக்கப்பட்டிருக்கான், கந்தசஷ்டிக்கும் ஒரு அசுரன் அளிக்கப்படுகிறான். தீபாவளிக்கு ஒரு கடவுள், கந்தசஷ்டிக்கு ஒரு கடவுள். இதை பிள்ளைகள் மாறி குழம்பி எழுதுகின்ற வழக்கம் பரீட்சையினாக்கால காணும். இப்ப தீபாவளி எந்த அசுரனுக்காக கொண்டாடப்படுது? யார் அளித்தவர்? விடை சொல்லக்கூடியார்கள். சொன்னவர்கள் விடை சொல்லாமல் புதிதாக வருகிறார் சொன்னால் நன்றாக இருக்கும். நீங்க ரைஸ் ஹேண்ட் பண்ணுங்க. நான் கூப்பிடுறேன். தீபாவளி எந்த அசுரனுடைய வேண்டுகோளினால் கொண்டாடப்படுகிறது? ஜதுசன் மட்டும்தான், ஜதுனன் மட்டும்தான் ரைஸ் ஹேண்ட் பண்ணதுக்கு சொல்லுவோம். ஜதுனன் நரகாசுரன், கிருஷ்ணர். நரகாசுரன் அளித்தவர் கிருஷ்ணர். வேற விடை இருந்தா ஓகே, ஜதுனன் லோ ஹேண்ட் பண்ண. வேற விடை இருந்தால் தீபாவளி வந்து நரகாசுரனை அழித்ததனால கொண்டாடப்படுகிறது, நரகாசுரனை அழித்தவர் கிருஷ்ண பகவான். வேற விடை இருந்தால் யாராவது சொல்லுங்க. கபிஜன் லவன் நரகாசுரன் பூமாதேவி. நரகாசுரன் பூமாதேவி ஓகே ரைட். வேற விடை, தேங்க்யூ. வேற விடை, வேற விடை. இந்த தீபாவளி வந்து இப்ப ரெண்டு விட வந்திருக்கு. ஒன்று தீபாவளி, அழிக்கப்பட்ட அசுரன் வந்து நரகாசுரன். ரெண்டு பேரும் ஒரே விடை. அழித்தவர் யார்? கிருஷ்ணர் என்ற விடை இருக்கிறது, பூமாதேவி என்ற விடை இருக்கிறது. வேற விடைகள் இருந்தால் சரி, பொது வழியில சொல்ல வைக்க வேண்டாம், பரவாயில்ல பிள்ளைகள். இதான் பிரச்சனை. நான் சொன்னேன் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் எங்களுக்குள்ள வருது இல்லையா. நான் வேற ஒரு விடையும் எதிர்பார்த்தனா அந்த விடை வரல. நான் சொல்றேன் சின்ன கன்ஃபியூஷன் எங்களுக்குள்ள வருது. நரகாசுரன் வந்து தீபாவளியை கொண்டாடும்படி கேட்டுக்கொண்டார், அல்லது தான் இறந்த நாளை சொல்லுங்க. தேவஸ்மன் தேவ மிஷன் சார், முருகப்பெருமான் நரகாசுரன் அளித்தார். ரைட், குட். முருகப்பெருமான் ரைட், தேங்க்யூ ரைட். இதுதான் நான் எதிர்பார்த்த விடைகள். சரியா ரைட். இப்ப உங்களுக்கு விளங்குது பிரச்சனை என்னன்னு சொன்னா பாருங்க, ரெண்டு சம்பவம் எங்களுக்கு இருக்கு, சூரன் போர், தீபாவளி. ரெண்டு விஷயம் இருக்கு. தீபாவளி தெளிவா வச்சு கொள்ளுங்க பிள்ளைகள். தீபாவளி என்பது கிருஷ்ண பகவானால் நரகாசுரன் அழிக்கப்பட்ட நாளை நினைவு கூறும் முகமாக கொண்டாடப்படுவது தீபாவளி பண்டிகை. இதை மைண்ட்ல வச்சுக்கொள்ளும். சரியா, இந்த கண்ணா பிள்ளையில் இந்த புல விடணும். இப்ப ஆரம்பத்தை சொன்ன இப்பயே பாத்தீங்கன்னா மூன்று பேர், மூன்று விதமான பிள்ளைகள். கணவர் இந்த பிள்ளைய போடுறாங்க, முருகப்பெருமான் நண்டு போடுறாங்க, சூரபத்மன் நண்டு போடுறாங்க. அது உங்களுக்கு அந்த ரெண்டு ஒரே விஷயமா வாதனால பிள்ளைகள் கன்ஃபியூஸ்டா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். சரியா, இல்லாட்டி உங்களுக்கு தவறுதலாக கற்பிக்கப்படுறதுக்கு சான்ஸ் இல்லை. என்னன்னா பாடப்புத்தத்தில் அப்படியே விஷயம் இருக்குது, அது தவறுதலாக அங்கேயா சொல்லப்பட்டிருந்தா நீங்க திருத்திக் கொள்ளுங்க. இனி அந்த பிள்ளைகளை விட்டுறாதீங்க. தீபாவளி நரகாசுரனை கிருஷ்ண பரமாத்மா வதம் செய்த நாளை நினைந்து நரகாசுரன் கேட்கிறான், நான் இந்த நாள்ல நான் வந்து மக்களுக்கு நிறைய துன்பங்களை, கொடிய வினைகளை எல்லாம் செய்து விட்டேன், அதனால நான் இறந்த நாளை மக்கள் என்ன செய்யணும்? கொண்டாடணும். தீபாவளி அன்றைக்கு நாங்கள் இதில் அம்படி வலித்து கொண்டாடுற காரணம் அந்த நரகாசுரன் இறந்த நாளை நாங்கள் கொண்டாடுதோம் என்ற அர்த்தத்தில். முருகப்பெருமான் எங்கு வருவீர்? கந்த புராணத்துல தான் முருகப்பெருமான் வருவீர். கந்த புராணத்துலதான் முருகப்பெருமானால் சூரபத்மன், அதை ஞாபகம், சூரபத்மன் வதம் செய்யப்பட்டது கந்த சஷ்டி விரதத்தோடு தொடர்புடையது. சரியா, முருகப்பெருமான் வந்து சூரபத்மனை வதம் செய்தது கந்த சஷ்டி விரதத்தோடு தொடர்புடையது. கிருஷ்ண பரமாத்மா நரகாசுரனை அளித்தது தீபாவளியோடு தொடர்புடையது. இதை தெளிவா ஞாபகப்படுத்தி கொடுங்க. நீங்க சொன்னதுல பிள்ளை இல்லை, உங்களை குறையாக நான் நினைக்கல. ஏன்னா இந்த ரெண்டும் பிள்ளைகள் கன்ஃபியூஸ்டா இருக்கும். ஏன்னா ரெண்டும் அசுரன், ரெண்டும் கடவுள், ரெண்டும் அழிக்கப்படுறது, என்னன்னா பிள்ளைகள் கன்ஃபியூஸ்டா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஆலயங்கள் இருக்கு தானே, ஈழத்து ஆலயங்கள். அப்ப ஈழத்து ஆலயங்கள் சிறுகுறிப்புக்குள்ள வரைக்கும் என்ன நடக்குதுன்னு சொன்னா, இந்த கோணேஸ்வரம் திருக்கேதீஸ்வரம் பற்றி கேட்கக்குள்ள
திருக்கேசர திருஆலயத்துல இறைவனை கேட்டா, இறைவிய கேட்டா, இங்க கோணேஸ்வர கோவில்ல இறைவனை சொல்றது, தீர்த்தங்கள அந்த கோயில இந்த கோயிலையும் மாறி சொல்றது, இப்படி ஒரு நிலை கூட எங்கட பிள்ளைகிட்ட காணப்படுது. அப்ப அது காரணம் அந்த ரெண்டும் ஒரே மாதிரியான வினாக்கள், ஒரே மாதிரியான விடை வரக்கூடிய இடங்கள் இருந்ததுனால எங்களுக்கு சில குழப்பங்கள், மயக்கங்கள் வருது. அப்ப அதனால அந்த மயக்கங்கள் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்க, கொஞ்சம் தெளிவா பார்த்து கொள்ளுங்க. ரைட், அப்ப அதையும் பார்த்துட்டீங்கன்னா சரி, வேறொரு பிரச்சனையும் இல்லை. ரைட், குட், திருதி குடும். அப்ப தீபாவளி நரகாசுரன் அழிந்த நாள், அழித்தது கிருஷ்ணர். சரியா, நீங்க கிருஷ்ணர்னு போடலாம், ஸ்ரீ கிருஷ்ணர், கிருஷ்ண பிறப்பாங்க அப்படியும் போடலாம். ஆனா திருமால் அல்லது விஷ்ணு என்று சொன்னா அதுக்கு புள்ளி வழங்குவார்கள். ஆனா விஷ்ணு என்பது பொருத்தமான விடை அல்ல. ஏன், விஷ்ணு வந்து கிருஷ்ண அவதாரம் எடுத்து இந்த நரகாசுரனை அழிக்கிறார். சரியா, விஷ்ணு கிருஷ்ணராக அவதாரம் எடுத்து தான் அழித்தேன், விஷ்ணுவாக நேரடியாக வந்து அழிக்கல. சோ அதையும் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். எட்டாவது வினாக்குல போறோம். செய்கதவம் செய்கதவம் என்று நெஞ்சிக்கு கட்டளையிட்டவர் யார்? செய்கதவம் செய்கதவம் என்று நெஞ்சிக்கு கட்டளையிட்டவர் யார்? பாரதியார், மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் செய்கதவம் செய்கதவம் என்று நெஞ்சிக்கு கட்டளை எடுக்கின்றார். இது உள்ள விழுமிய பாடங்களுக்குலாம் உங்களுக்கு அப்படியே இருக்கிறது. ரைட், அப்ப இது ஓகே, இது நேர், இது ஒரு கேள்வி ஒரே விடை, இதுக்கு வேற விடையெல்லாம் இல்லை, அவர் தான் சொன்னார் என்றதுக்குள்ள வந்து போகும். அடுத்த வினாக்கலாம், வாய்மை என்றால் என்ன என்பதற்கு வள்ளுவர் கூறுகின்ற விரைவிலக்கணம். வாய்மை, வாய்மை தொடர்பாக நிறைய விரைவிலக்கணங்கள் இருக்கு. வள்ளுவரே சொல்லியிருக்கிறார், வள்ளுவரே நிறைய குறள்கள், 10 குறள்கள் இருக்கு வாய்மை என்ற அதிகாரத்துல, 10 குறள். ஆனா அந்த வாய்மை என்றால் என்ன என்பதற்கு வள்ளுவர் ஒரே ஒரு விரைவிலக்கணம் தான் தருது. அது உங்களோட பாட புத்தகத்துல தந்திருக்காங்க. இப்ப மெட்டோண்டு இப்ப நீங்க கேள்வி கேட்கின்ற பொழுது இதை விட வேற இருக்கு தானே என்றெல்லாம் நீங்க வேறு இடங்களுக்குள்ள கேள்வி விடை எழுத போவாங்க. உங்களோட பாட புத்தகத்துல என்ன விடைகள், என்ன விஷயங்களை மென்ஷன் பண்றாங்களோ அதை பேஸ் பண்ணி உங்களோட விடை அளிக்க பாருங்க. அப்ப உங்களோட பாடம் உள்ள வாய்மை என்றால் என்ன என்பதற்கு வள்ளுவர் என்ன விரைவிலக்கணம் தருகிறார்? என்ன சார்? ஹேரத் சொல்லுங்க. ஹேரத், எவருக்கும் தீமை தராத சொல் வாய்மை. வெரி குட், வெரி குட். வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல் என சொல்லி வள்ளுவர் சொல்லுவார். அதாவது யாருக்கும் எந்த வகையிலும் தீமை பயக்காததை நாங்கள் பேசுவதுதான் வாய்மை என்று சொல்லப்படுது. வாய்மை என்றால் உண்மை பேசுறது, என்ன நல்லதை பேசுறது எல்லாம் வாய்மை தான். ஆனா வள்ளுவர் அழகாக சொல்றேன், வாய்மை எனப்படுவது யாதெனின் என்றே சொல்றேன். வாய்மை என்றது என்னவென்று சொன்னால் யாருக்கும் எந்த வகையிலும் தீமை பயக்காததை பேசுவதுதான் வாய்மை என்று சொல்லி சொல்றேன். அப்ப இப்படியான வினாவர்கின்ற பொழுது அந்த சரியானபடியே கொள்வாங்க, அதுக்குரிய பொருத்தமானபடியே கொள்வாங்க. என்ற நிறைய விஷயம் வாய்மை என்றால் நீங்க பொதுவான விஷயத்துல நிறைய எழுத போலாம். உங்களை கற்பனையில விட்டா நீங்க எழுதுவீங்க. இப்ப வாய்மை என்றால் என்ன என்ற சும்மா ஒரு கேள்வி கேட்டா நீங்க எதையும் எழுதலாம். சரியா, வாய்மை விட்டு நீங்க எங்கெல்லாம் படிச்சீங்களோ எங்கெல்லாம் கேள்விப்படுங்களோ இல்லாட்டி உங்களோட மனசுல என்ன வருதோ அதை கூட எழுதலாம். வாய்மை என்றது அது பொருத்தமா இருந்தா புள்ளி. ஆனா இங்க எப்படின்னா வாய்மை என்றால் என்ன என்பதற்கு வள்ளுவர் தருகின்ற விரைவிலக்கணம் யாதனை கேட்டிருக்காங்க. அப்ப அவரே சொல்றேன், வாய்மை எனப்படுவது யாதனின் என்று தொடங்குறேன். அப்ப அது இதன் விட யாருக்கும் எவ்வகையிலும் தீமை இல்லாததை அல்ல தீமை பயக்காததை பேசுதல் என்றது விடையாக பத்தா. மற்றவர்கள் மேல் அன்பு பாராட்டி அரவணைத்து அவர்களுக்கு உதவி செய்து வாழ்வதை இவ்வாறு அழைப்பு. எங்களோட விழுமியங்களுக்குள்ள நீங்க 6ஆம் ஆண்டுல இருந்து விழுமியங்கள் படிச்சு கொண்டு பாருங்கள். அப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா மற்றவர் மேல் அன்பு பாராட்டி அரவணைத்து உதவி செய்து வாழ்வதை நாங்கள் எவ்வாறு அழைப்போம் என்று சொல்லி வினா கேட்கப்பட்டிருக்கிறது. ஓகே, நாங்கள் நேரத்தை கருத்துல கொண்டு, நேரம் சொற்ப நேரம் இருக்கிறாலே நேரத்தை கருத்துல கொண்டு ஒரு ஆளுக்கு சந்தர்ப்பம் தான், ஒரு ஆள் தான் சந்தர்ப்பம் தந்து கொண்டிருக்கிறேன். ரைட், கொஞ்சம் சொல்லாதவர்கள் யாரும் விடை சொல்ல முன் வந்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். இந்த தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஹேரத்தான் தொடர்ந்து விடை சொல்ல வந்து கொண்டிருக்கிறாரு. மற்றவர்களும் ஒரு சந்தர்ப்பம் கொண்டு வாங்க, உங்களுடைய விடைகள் உங்களுடைய குரல்கள் வரைக்கும் அந்த டிஸ்கஷன் நல்லா இருக்குமா? ஓகே, ரைட். கவி சொல்லுங்க. கவி, ஒப்புரவு. ஒப்புரவு, ரைட். ஓகே ஓகே, ரைட், தேங்க்யூ. அப்ப ஒப்புரவு என்பது சரியான விடை. ஏன்னா ஒப்புரவு, அதே மாதிரி ஈகை என்பதுக்கும் ஒப்புரவுக்கும் பாத்தீங்கன்னா பிள்ளைகள், ஈகை என்பது ஒருவருக்கு கொடுப்பது, ஏன்னா ஒப்புரவு என்பது பொதுவாக நாங்கள் செய்வதை ஒப்புரவுன்னு சொல்லுவோம். அதுலயும் நீங்க கணவருக்கு அதுலயும் மயக்கங்கள் வருகின்ற வளமை இருக்கு. இதுல ஈகை வருமா கொடை வருமா என்றெல்லாம் நாங்கள் யோசிக்க தேவையில்லை, நேரடியான ஒப்புரவு தான். அது மற்றவர்கள் அனைவருக்காகவும் நன்மைக்காக,
செய்வது. இப்ப மருந்து மரம் இதெல்லாம் நீங்க படிச்சிருக்கீங்க. அந்த அடிப்படையில இந்த ஒப்புரவு சரியான விடை. பதினோராவது விடை, சிவனடியார்கள் அணிந்திருக்கும் ஆடை ஆபரணம் என்ற வினா. இப்ப உங்களுக்கு பத்தாம் ஆண்டினுடைய திருக்கூட்ட சிறப்பு இங்க ஞாபகத்துங்கிறோம். பத்தாம் ஆண்டிலே திருக்கூட்ட சிறப்பிலே பெரிய புராணந்த சேக்குலார் வந்து அழகாக சொல்வீர் என்ன, சிவனடியார்கள் அணிந்திருக்கின்ற ஆடை ஆபரணம் இவை என்று சொல்லி. என்ன ஆடை என்ன ஆபரணம்? ரைட், ஓகே. ஒன்னும் யோசிக்க தேவையில்லை, பெருசா ஒன்றுமே இல்லை. ஆடை ஆபரணம் யோசிக்காங்க, என்ன ஆபரணம் அணிஞ்சிருப்பாங்க, என்ன ஆடை அணிஞ்சிருப்பாங்க, நமக்கு தெரிஞ்ச எல்லாமே இந்த ஆடை அணிஞ்சிருக்கேன். ஒன்றுமே இல்லை. சிவனடியார்கள் அணிந்திருக்கக்கூடிய ஆடை கந்தை ஆடை, கந்தை கந்தை ஆடையை அணிந்திருப்பார்கள். உருத்ராட்சத்தை ஆபரணமாக அணிந்திருப்பார்கள். ஆடையும் கந்தையே என்ற பாடல் அப்படியே இருக்கு. கந்தை ஆடையை அவர்கள் விரும்பி அணிவார்கள். அதே போல சிவனுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து வந்து சொல்லப்படுகின்ற அல்ல, சிவனுடைய சின்னங்கள், சிவ சின்னங்களிலே நாங்கள் ஒன்று என்று சொல்லக்கூடிய உருத்ராக்கத்தை இவர்கள் ஆபரணமாக விரும்பி அணிவார்கள். இது சிவனடியார்களுடைய இயல்பு. பன்னிரெண்டாவது, சிவமூர்த்தங்கள் எத்தனை, மகேஸ்வர மூர்த்தங்கள் எத்தனை. இதுல ஒரு சின்ன மயக்கம் உண்டு வாருங்கிற பிள்ளைகளுக்கு. சிவமூர்த்தம் உண்டாயது, மகேஸ்வர மூர்த்தம் உண்டாயது என்ற சின்ன சின்ன குழப்பம் உண்டு வரும். அதுக்காக தான் இப்படி ஒரு கேள்வி நான் கொண்டிருக்கேன். சிவமூர்த்தங்கள் எத்தனை, மகேஸ்வர மூர்த்தங்கள் எத்தனை, யாராவது சொல்லக்கூடியார்கள்? சிவமூர்த்தங்கள் எத்தனை, மகேஸ்வர மூர்த்தங்கள் எத்தனை? சரி, சிவமூர்த்தங்கள் என்று சொல்றவர்களில் பொதுவாக எங்களுடைய சிவபெருமானுடைய திருவிளையாடல் வடிவங்கள் அல்லது சிவபெருமான் வந்து திருவிளையாடல்களை புரிவதற்காக எடுத்த வடிவங்கள் என்று சொல்லி சொல்லுவோம். 64 சிவமூர்த்தங்கள் காணப்படும். சிவமூர்த்தங்கள் 64, சரியா? இந்த 64 மூர்த்தங்கள்ல மிக விசேஷமான மூர்த்தங்கள் என்று சொல்லப்படுகின்றவை 25. அதுதான் நாங்கள் மகேஸ்வர மூர்த்தம் என்று சொல்லி சொல்லுவோம். மகேஸ்வர மூர்த்தம் என்பது 25, சிவனுடைய மூர்த்தங்கள் என்பது 64. இதுல குழம்பக்கூடாது. சிவமூர்த்தங்கள் என்றால் பிறகு 25 என்று சொல்லி மகேஸ்வர மூர்த்தம் 64 எல்லாம் சொல்லக்கூடாது. அது அப்படியே நேரடியான பிள்ளையா இப்ப பகுதி ஒன்று பார்ட்மெண்ட் கேள்வி இருக்கிறது வந்தா என்ன சிவமூர்த்தங்கள் எத்தனை என்று சொல்லி கேட்கலாம். அப்புறம் நீங்க கன்ஃபியூஸ்ட் ஆகலாம். சிவமூர்த்தம் 64, சரியா? மகேஸ்வர மூர்த்தங்கள் 25 என்று சொல்லப்படும். 13, மாதர்புரை கன்னியானை என்ற பதிகம். இந்த மாதர்புரை கன்னியானை என்ற பதிகத்துல நாவுக்கரசர் சிறப்பித்து கூறுகின்ற காட்சி எது? மாதர்புரை கன்னியானை என்று வருகின்ற இந்த பதிகத்துல நாவுக்கரசர் என்ன காட்சியை சிறப்பித்து கூறுகிறார்? யாராவது விடை சொல்லக்கூடியவர்கள் கபிஜன் 11. கைலை காட்சி. வெரி குட், கைலை காட்சி, வெரி குட். சரியான விடை கைலை காட்சி. அதாவது நாவுக்கரசர் கைலைக்கு செல்கிறார். கைலைக்கு செல்லுகின்ற பொழுது அவரால் இயலார் இல்லையா? உடல் முழுவதும் நோயெல்லாம் வந்து புண்ணாகி அவர் தள்ளாத வயது இயலாம போக சிவபெருமான் அவருக்கு இடையிலே காட்சி கொடுத்து ஒரு அடியாராக காட்சி கொடுத்து அவரை சொல்லுகிறார், இந்த கங்கையில ஆற்றிலே குளித்து எழும்பும் உங்களுக்கு நான் கைலை காட்சியை காட்டுகிறேன் சொல்லி. இப்ப நாவுக்கரசரும் சரி என்று அந்த ஆற்றிலே குளித்து எழுகின்ற பொழுது இந்த தலத்துக்கு வாரே பெஞ்ச வந்து பார்த்தா கைலை காட்சி அப்படியே அவருக்கு தெரிகிறது. தெரிந்த உடனே உடனே அவர் இந்த மாதர்புரை கன்னியானை என்று தொடங்குகின்ற இந்த பாடலை பாடுகிறார். அப்ப இது அந்த காட்சி. அப்ப நாங்க தேவாரங்கள் பார்க்கின்ற பொழுது தேவாரங்களோடு நண்பலமே சொல்றேன், உங்களுக்கு இந்த தேவார பகுதியை நீங்க என்ன செய்து கொள்ளுங்க, நாயன்மார்களுடைய தேவார பாடல் பகுதி, நாயன்மார சமய வரலாறு, அவங்களுடைய சமூக பணி, இந்த பகுதிக்கு ஒரு அட்டவணை ஒன்று தயாரித்து வச்சுக்கணும். உனக்கு இலக்கு வாயிருக்கும். இப்ப நாயன்மார்னு சொன்னா பாடிய பதிகம் ஒரு குளத்துல போடுவீங்க. என்ன பதிகம் பாடுறே? உதாரணத்துக்கு மாதர்சுரை கன்னியானை. இந்த பதிகம், இந்த பதிகம் எந்த தளத்துல பாடப்பட்டது? திருவையாறு. எந்த தளத்துல பாடப்பட்டது? அந்த தளத்துல நடந்த விசேட சம்பவம் கொண்ட அற்புதமாக இருக்கட்டும் இல்லாட்டி இவருதான் நடக்குது, அது என்ன? இந்த தேவாரத்தால் நடைபெற்ற சம்பவம் என்ன? என்னது? கைலை காட்சி. அப்ப நாயனார், இப்ப நாயனார் அடங்கிய சம்பந்தர் அல்லது திருநாவுக்கரசர் சுந்தர மாணிக்கவாசகர் பாடிய பதிகம் என்னென்ன பதிகம்? அந்த பதிகத்துக்கு அந்த பதிகம் பாடப்பட்ட இடம் இது, அந்த பதிகத்தினால நடைபெற்ற சம்பவம் என்ன? இது ஒரு நீங்க அட்டவணையா சாட்பாய வச்சு கொண்டு இருக்கீங்களா? உங்களுக்கு இதுக்குள்ள இருந்த நிறைய கேள்விகள் அதை வினாளுகின்ற பொழுது, உதாரணத்துக்கு நாவுக்கரசர் செய்த அற்புதங்களை குறிப்பிடுக என்று சொல்லுங்கள். வெறும் அற்புதத்தை மட்டும் சொல்லாமல் அற்புதம் சொல்லி இந்த தளத்துல நடந்தது இன்ன தேவாரம் பாண்டேன் என்று கூட சொல்லலாம். இப்ப கடந்த வருடம் நீங்க சாதாரண பரிட்சமையா தளம் எடுத்து பாருங்க, அதுல வந்திருந்தது இந்த வினாக்கள். அப்ப அப்படி இந்த வினாக்கள் எழுதக்கூடியமாக இருக்கு.
அப்படிங்க கைலை காட்சியை அவர் பார்க்கின்றார். பதினான்காவது மூவகை ஆன்மாக்கள் உவை. இப்ப இதுலையும் பிள்ளைகளுக்கு கன்ஃபியூஸ் வார மூவகை ஆன்மாக்கள் நிறைய பிள்ளைகள் மூமலங்களை எழுதுவார்கள் இல்லாட்டி பதிபசு பாசம் என்று முப்பொருள் எழுதி விடுவாங்க இப்படியும் எழுதுற வழக்கம் இருக்கு. இப்ப மூவகை ஆன்மாக்கள் புதுசா காந்த் ஆணவம் கண்மம் மாயை. ரைட், ஆணவம் கண்மம் மாயை, குட். வேற விட இருந்தால் யாராவது வேற விட இருந்தால் மூவகை ஆன்மாக்களுக்கு ஆணவம் கண்மம் மாயை என்ற விட வந்திருக்கு. வேற விட இருந்தால் ரைட் கீரத்தானே கணதன் சொன்னது. அப்ப இப்ப ஜகுனனுக்கு சொல்லுவோம் சந்தர்ப்பம். ஜகுனன் சகலர் பிள்ளையாகலர் விஞ்ஞானகலர். சகலர் பிள்ளையாகலர் விஞ்ஞானகலர் ரைட். ஓகே, இப்ப ரெண்டு விட வந்திருக்கு ஆணவம் கண்மம் மாயை, அடுத்தது சகலர் பிள்ளையாகலர் விஞ்ஞானகலர். இதை விட வேற விட இருந்தா மட்டும் பண்ணுங்க யாரா, இதை விட வேற விட இருந்தா இந்த ரெண்டையும் தவிர, இந்த ரெண்டையும் தவிர வேறு விடைகள் இருந்தால் யாராவது ரைட். இப்ப நான் இந்த வினா சொல்லைகளை சொன்ன பிள்ளைகள் இந்த வினாவில ஒரு மயக்கம் பெறணும் என்கிற பிள்ளைகளுக்கு சரியா மயக்கம் பெறணும் என்று சொன்னான். மூவகை ஆன்மா கேட்டால் மும்மலங்களை சொல்லுகிற வழக்கம் இருக்கு, மும்பொருள்களை சொல்லுகின்ற வழக்கம் இருக்கு என்று சொல்லி சொன்னார். பாத்தீங்களா, அதே மாதிரி எங்களுக்கு ஒரு விடை முதலாவது விடை வந்தது என்ன, ஆணவம் கண்மம் மாயை என்று. ஆணவம் கண்மம் மாயை என்றது மும்மலங்களை குறிக்கும் சரியா, ஆன்மாக்களை இருக்கக்கூடிய மும்மலங்கள் இந்த மலங்களை தான் நாங்க பாசம் என்று சொல்லி சொல்றோம். ஆன்மாவை பற்றியுள்ள பாசங்கள் அவை ஆணவம் கண்மம் மாயை. இது எங்களுக்கு சின்ன மயக்கங்கள், இந்த சில சொற்களை கேட்டோம்னா நாங்க இதுவா தான் இருக்கோம் டக்குது. இதே பிரச்சனைதான் உங்களுக்கு பரீட்சையிலே பெரு பரீட்சையிலே இப்படித்தான் நாங்கள் என்ன செய்யறோம், ஏதோ ஒரு ஞாபகத்துல எங்கேயோ கேள்விப்பட்ட விஷயமா இருக்குதுன்னு நாங்க டக்குன்னு விடை அழிச்சிட்டு போயிடுவோம். திரும்பி நாங்க அனலைஸ் பண்றதும் இல்லை, இது சரியா இது பிள்ளையா இதான உண்மையான விடை வேற விடை இருக்கான்னு நாங்க திருப்பி பாக்குறதும் இல்லை. இப்ப நாங்க புள்ளியான விடை என்ன செய்வோம், சரி என்று நினைச்சு எழுதி கொண்டு போயிருவோம், ஆனா எங்களுக்கு புள்ளி அங்க கிடைக்காது. அப்ப நாங்க நம்பி இருப்போம் அந்த மாதிரி செய்திருக்கேன் அவ்வளவு பண்ணிருக்கேன் நூற்றுக்கு நூறு மார்க்ஸ் வரும் என்று, ஆனா என்ன நடக்கும், புள்ளிகள் அங்க குறைந்து வரும், ரிசல்ட்ஸ் குறைஞ்சி வரைக்குள்ள நாங்க டென்ஷன் ஆயிடுவோம். அல்லது வீட்டை வந்து திருப்பி பேப்பர் எடுத்து பார்ப்போம், பேப்பர் எடுத்து பார்க்கல நாங்க டென்ஷன் ஆயிடுவோம், புத்தகத்தோட பேப்பரை போட்டு பார்க்கல சே நம் தனியா மந்த விடையை போட்டு இதெல்லாம் விட டென்ஷன் ஆயிடும். முதல் நாள் டென்ஷன்லயே அடுத்த நாள் எக்ஸாம்கள் நாங்கள் படிவாக செய்ய மாட்டோம். ஸோ அதனால படிவா விளங்கி கொள்ளுங்க, படிவா கிளியர் ஆகி கொள்ளுங்க, விடையளித்த திரும்பி ஒரு தரம் பார்ப்போம் என்ன ரைட். ஓகே, ஆன்மாக்களை சைன்ஸ் சித்தாந்தம் மூன்று வகைப்படுத்தணுங்கிற முப்பொருள் பாடத்துல இருக்கு. மூன்று விதமான ஆன்மா இருக்கு, ஆன்மாக்கள் விஞ்ஞானகலர் பிரளயாகலர் சகலர் என்று மூவகை சரியா. ஆணவம் கண்மம் மாயை என்றது மும்மலங்கள் ரைட், அதே மாதிரி பதி பசு பாசம் என்றது முப்பொருட்கள். இங்க மூவகை ஆன்மான்னு சொல்வது விஞ்ஞானகலர் பிரளயாகலர் சகலர். இந்த மூன்று ஆன்மாவும் பிள்ளைகள் மலங்களின் அடிப்படையில பிரிக்கப்படும். இந்த மும்மலம் பேசணும் தானே, இந்த மும்மலங்களினுடைய அடிப்படையில தான் இந்த மூன்று ஆன்மா பிரிக்கப்படும். அதாவது ஆணவம் மேல மட்டும் இருக்கிற ஆன்மா, ஆணவம் மேல மட்டும் இருக்கிற ஆன்மா விஞ்ஞானகலர் என்று சொல்லி சொல்லப்படும். ஆணவமும் கண்மமும் இருக்கின்ற ஆன்மாவை பிரளயாகலர் என்று சொல்லி சொல்லும் சரியா. மூன்று மலங்களும் ஆணவம் கண்மமாய் என்ற மும்மலங்களும் இருக்கிற ஆன்மாவை சகலர் என்று சொல்லி சொல்லுவோம். சகலர் ஞாபகம் சகல மலமும் இருப்பவர் விஞ்ஞானகளும் பிரளயாகலர். இப்படி மூவகை ஆன்மாக்கள் வகுக்கப்படும். அப்ப வினாவை தெளிவாக வச்சுக்கொள்ளுங்க, வினாவை நாங்கள் தெளிவா கவனிக்கணும். மூவகை ஆன்மாவை கேட்டிருக்கா, மூவகை மலங்களை கேட்டிருக்கா, என்ன மூவகை பொருட்களை முப்பொருட்களை கேட்டிருக்கான்றதை நாங்கள் தெளிவாக பார்த்து கொள்ளணும். ஸோ இந்த வினாவும் கிளியர் பண்ணி கொள்ளுங்க. அப்படியான மயக்கம் தருகின்ற நிறைய வினாக்கள் எங்களுக்கு வந்து முடியாது. ஸோ படிவா வினா வாசிங்க, படிவா விடையளிங்க. பதினைந்தாவது வினா, குரு என்பதனுடைய பொருள் யாது. குரு உங்களுக்கு தெரியும், மாணிக்க வாசகர் இந்த குதிரை வாங்குறதுக்கு போறேன், போன இடத்துல குருந்த மேலநிலையில குருவை பார்க்கிறேன். அப்ப குருவடிவில இருந்தவரை பார்த்து அவரிடத்துல போய் தான் கொண்டு வந்த பொருளை எல்லாம் அவர்கிட்ட கொடுத்துட்டு அவருக்கு சீடராக இருந்துட்டேன் பாதகுரர். அப்ப குரு என்பதனுடைய பொருள் யாரு, யாராவது சொல்ல முடிந்தால் குரு என்பதன் பொருள். ஓ ஹேரத், அஞ்ஞானத்தை நீக்கி விஞ்ஞானத்தை போதிப்பவர். வெரி குட் வெரி குட் வெரி குட், மிகச்சரியான விடை, மிகச்சரியான விடை, வாழ்த்துக்கள். குரு என்பதன் பொருள் பாசத்தை நீக்குபவர். ஒரு ஒரு விடை பாசம், பாசம் என்று சொன்னா பிள்ளைகள் எங்களுடைய
அறியாமை மும்மலங்கள் இப்ப சொன்னாங்க மும்மலம் ஆணவம் கண்மம் மாயை இதைத்தானே பாசம்னு சொல்லுவோம். அப்ப இந்த பாசத்தை நீக்குபவர் குரு சரியா, மும்மலங்களை நீக்குவர், எங்களுடைய இருக்கக்கூடிய ஆணவத்தை அகற்றுபவர், கண்மங்கள் இருந்து விடுவிக்க செய்வர். அப்ப அதனால மாயையும் எங்களிடம் இல்லாமல் இன்னொரு விட இருக்கிறது அஞ்ஞானம் என்கின்ற இருளை அகற்றுபவர். அஞ்ஞானம், அஞ்ஞானம் என்றால் அறியாமை, நாங்க அறியாமையில இருக்கிறோம், இருட்டுல நாங்க இருக்கிறோம், இந்த அறியாமையை இருள் போல சொல்லுவாங்க சரியா. இந்த இருளை நீக்கிறதுக்கு எங்களுக்கு என்ன வேணும், ஒளி அவசியம் இல்லையா. நாங்க இருட்டுல இருக்கிறோம்ன்றா ஒரு சின்ன நெருப்பு குச்சியாவது எங்களுக்கு தேவை, நாங்க வழி நடந்து போறோம். அப்ப இருளை நீக்கிறதுக்கு ஒளி, அதே மாதிரி இந்த அஞ்ஞானம் என்கின்ற இருளை நீக்கிறதுக்கு ஞானம், மெய்ஞானம் அவசியம், மெய்ஞானம் உண்மையான அறிவு அவசியம். அந்த அஞ்ஞானத்தை நீக்கி மெய்ஞானத்தை தருபவர் இந்த குரு, அதான் குரு என்பதற்குரிய வரை விளக்கணம். அப்ப குரு என்று சொன்னால் பாசத்தை நீக்குபவர் என்ற பொருள் இருக்கிறது, அதை விட முக்கியமானது அஞ்ஞானம் என்கின்ற இருளை நீக்கி மெய்ஞானம் என்கின்ற அறிவை தருபவர் குரு என்று சொல்லி நாங்கள் சொல்லுவோம். வந்த அளவிலே இன்றைய நாள் நாங்கள் 15 வினாக்கள் பார்த்தோம். இந்த 15 வினாக்களுக்குள்ளே எங்களுக்கு 2-3 வினாக்கள்ல சில கருத்து வேறுபாடான விடைகள் எங்களுக்கு வந்தது. அப்படி என்று சொன்னா எங்களோட 40 வினாக்கள் எங்களுக்கு பரீட்சையில வரப்போகுது. இந்த 15 வினாக்கள்லயே எங்களுக்கு 2-3 வினாக்கள் நாங்கள் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருக்கிறோம் என்று சொன்னா பிள்ளைகள், 40 வினாக்கள் பரீட்சையில வரப்போகுது. அப்ப அந்த 40 வினாக்கள்லையும் நாங்கள் தவறு இழைப்பதற்கு நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. சோ அப்படி சந்தர்ப்பங்கள் வருமாக இருந்தால் உங்களுக்கே தெரியும் நாங்கள் புள்ளி எங்கேயோ நாங்கள் இழந்து விட போகிறோம். சோ அதனால கவனமாக வினாக்களை வாசிங்க, கவனமாக விடை எழுதிங்க. என்ன வினா கேட்கப்பட்டிருக்கிறதோ அதே அந்த வினாவுக்குரிய சரியான விடையை அளிப்பதற்கு நீங்க பாருங்க. கேட்கப்பட்ட வினாவுக்குரிய விடை சரியா, இப்ப கேட்கப்பட்ட வினா இல்லாமல் நீங்க அந்த வினாவுக்கு வினாவோட தொடர்புபட்டு வேற விஷயத்த கொடுக்க போறாங்க. இப்ப நான் மீட்சி பண்ணலாம் கந்த புராணத்துல வரலாறுலாம்னு சொல்லி கொண்டு வந்து கடைசியா நீங்க அந்த மீட்சி பண்ணலாம் என்னென்று எழுதுறதுக்கு டைம் இல்லாம அப்படின்னா புள்ளி கிடையாது. ஆகையினால கேட்கப்பட்ட வினாவுக்குரிய சரியான விடையை நீங்க வழங்க, அப்படி வழங்கினீங்களா மிக சரியான மிக சிறந்த பெறுவர்களை பெறலாம். அப்ப நிச்சயமாக நான் நினைக்கிறேன் இன்றைய வகுப்பு, இன்றைய நாங்கள் 15 வினாவோட சம்பந்தப்பட்டு பிள்ளையான விடைகளுக்குரிய வினா, அதோட சம்பந்தப்பட்ட வேறு வினாண்டு கிட்டத்தட்ட ஒரு 30 வினாசரி இன்றைக்கு நாங்கள் பேசினோம். குறைந்தது 30 வினாக்களை பற்றியாவது நாங்கள் இன்றைக்கு கலந்துரையாடிருப்போம். இந்த வினாக்களை குறிச்சு வச்சு கொள்ளுங்க. ஏனென்றால் நீங்க குளவிடுகின்றதுல 1-2 பேர் தான் நீங்க விட சொல்றீங்க, கலந்துரையாடல வாரீங்க, மற்றவர்கள் தயக்கத்திலேயே ஏதோ பேசினாலும் நீங்க சொல்லல. ஆனா உங்களோட மனசுல சில நேரம் இதே சரியான விடை இருந்திருக்கும், அல்லது வேறு விடை கூட உங்களிடம் இருந்திருக்கும், பிள்ளையான விடைகளை கூட நீங்க சரி என்று எண்ணியிருப்பீங்க. அப்ப அதை நீங்க பகுப்பாய்வு செய்து கொள்ளுங்க. சரியான விடை பிள்ளையான விடைகளை நீங்க பகுப்பாய்வு செய்யுங்க, வடிவா படியுங்க. ஏன்னா சமய பாடம் கஷ்டப்பட்டு படிக்கிற பாடம் இல்லை, மற்ற பாடங்களை மாதிரி பாடமாக்குற பாடமும் இல்லை சரியா. இதை புரிஞ்சு வச்சுக்கொண்டா சரி, தெளிந்து கொண்டிருந்தவங்க சரி, விரும்பி படிச்சவங்க சிம்பிளா போகும் சமய பாடம். இது வீடியோ பாடம் இவ்வளவு பாடமாக்குறாங்கலாம் தேவையில்லை, நீங்க சிம்பிளா வாழ்க்கையில நாங்கள் அன்றாடம் யூஸ் பண்ண வேண்டிய ஒரு பாடம். நாங்க அடிக்கடி உங்களை மாணவர்கள் சொல்றேன், அன்றாடம் நாங்கள் யூஸ் பண்றது அதான் சில டேர்ம்ஸ் எங்களுக்கு புதுசா இருக்கு. என்னென்னா இதை தான் நீங்க அடுத்த கட்டம் சமூகத்துக்குள்ள நீங்க வரைக்குள்ள நீங்க தான் அப்ளை பண்ண போகுது. ஆகையினால சில விஷயங்களை நாங்கள் தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும், சில விஷயங்களை பாடமாக்கத்தான் வேண்டும். அப்ப அந்தந்த விஷயங்களை பார்த்துக் கொள்ளுங்க, சரியான தெளிவான விடைகளோடு வாங்க. என்னடா இது முதலாவது எக்ஸாம்பிள், உங்களோயில் 9 பாடத்துல முதல் நாள் நடக்கிற பாடம் சமய பாடம். சமய பாடத்தை நீங்க ஈஸியா செய்வீங்களா இருந்தா மிச்ச 8 பாடம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சமய பாடத்துல கன்ஃபியூஸ்டா இருக்கீங்களா, குழம்பிடுவீங்கன்னு சொன்னா அங்கால உங்களுக்கு தெரியுமே அடுத்தடுத்த நாள் கொஞ்சம் மன கஷ்டங்கள் வந்துடும், முதல் நாள் மிஸ் ஆகி சமய பாடம் மிஸ் ஆகி. ஆகையினால தெளிவாக சரியாக நிதானமாக வாசித்து அப்ப என்ன செய்யலாம், நீங்க டெய்லி பேப்பர்ஸ் எழுத செய்யும் சமய பாடம் தருவா. இல்லாட்டி நான் வளமையை சொல்றேன்னா உங்களோட பாடத்துல இருந்து நீங்களே வினாக்களை தயார் செய்யும். இப்ப நாங்க கூட அங்கே இருக்கிறோம், உங்களோட பாட புத்தகத்துல இருந்து நாங்க வினாக்களை தயாரிக்கிறோம், ஒன்னும் பானத்துல இருந்து வரலையே, ஏன்னா மரங்கள்ல காய்க்கலையே நாங்க வினாக்கள் போய் வாங்கிட்டு வரது. சோ இது நாங்கள் தயாரிக்கிறோம், அதே மாதிரி நீங்கள் தயாரித்துக் கொள்ளும் ஒவ்வொரு பாடத்துலையும் 15 வினா தயாரிங்க, அதுக்குள்ளே தானே கேள்வி வரப்போம் சரியோ. வந்த வகையில பாருங்க ஈஸியா இருக்கும், இலகுவாக இருக்கும். அப்ப வந்த வகையில நாங்கள் இன்றைய பாடம் தொடர்பாக இன்றைய நாள் நாங்கள் படித்த ஒரு 15 பாடம் பார்த்துருக்கோம். இந்த 15 வினாக்கள் இருந்து நாங்கள் ஓரளவுக்கு தாராளமான விஷயங்களை நீங்கள் பெற்றிருப்பீர்கள் நான் நம்புகிறேன்.
அதே நம்பிக்கையோடு நாங்கள் அடுத்த வாரம் உங்களுக்கு இன்னும் ஒரு 15 நாட்களோடு உங்களை சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம். சந்தேகங்கள் தேவைப்படலாம், ஒரு பிரச்சனையும் இல்ல, குரூப்ல இருப்பீங்க, நீங்க எனி டைம் என்ன கேள்வி என்றாலும் என்னிடம் கேட்கலாம். ஓகே, ரைட்.